ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸு, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம் சில பேருக்கு. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப மண்டையை பிச்சுட்டு அப்படியே பயங்கர ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. சாதாரண விஷயந்தான். என் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிறது தான், என்னோடய தோல்வியை ஒத்துக்கிறது தான். இன்ஃபேக்ட் என் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த என் கண்ட்ரோல் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தோல்வியை அவ்வளோதான், அது என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வேண்டியதுதான், அவ்வளோதான் விஷயம். எங்கே என்னால் முடியுமோ அங்கே வேலை செஞ்சுட்டு போகிறேன், என்னால் முடியாத இடத்துல முடியாது அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறோமோ பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுதான் நம்மளுக்கான, நம்ம நீங்கள் சொன்ன நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அதுதான். புற பிரச்சனைகளை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டோம். புற பிரச்சனைகளுக்கு வந்து, அதாவது செயல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து, அதுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது. ஒரு மேரேஜ், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. பட் உங்கள் சூழ்நிலைக்கு நீங்கள் தான் அதை சரியாக, ஏன்னா ஒவ்வொருத்தர் சூழ்நிலையும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரு சூழ்நிலைக்கு நான் யோசித்து நான் ஒரு பதிலில் சொன்னால் கூட அது உங்கள் சூழ்நிலை கரெக்டாக பொருத்தமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரே ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்லாம் கிடையாது. ஒய்ஃப் எப்படி டீல் பண்ணோம் அப்படின்னா ஒரே சொல்யூஷன் எல்லாருக்கும் அப்படிலாம் கிடையாது இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும், சுச்சுவேஷன் மாறும், எப்படி வேணால் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தான் இது பண்ணோம். அதுக்கு வேணால் சஜஷன் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கன்சல்ட்டிங் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம், இல்லை சீனியர்ஸ்கிட்டையோ இல்லை பெரியவங்ககிட்டயோ அட்வைஸ் வாங்கிக்கலாம், அதெல்லாம் பண்ண முடியும். பட் அதை ஃபைனலாக டீல் பண்ண வேண்டியது நீங்கள் தான், நீங்கள் தான் அதை டீல் பண்ணி ஆகணும். ஸோ புறத் பிரச்சனையும் அப்படி தான் டீல் பண்ண முடியும். அக பிரச்சனையும் நம்ம எந்தளவுக்கு கை வைக்கிறோமோ அந்தளவுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி சிம்பிளாக பார்த்தாவே போதும். ஸோ இதில் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு நான் ஒரு வெயிட்டை தூக்கிட்டு ஒரு 50 கிலோ வெயிட்டை முதுகில் தூக்கிட்டே போய் நடந்து போய் அங்கே ஒரு வேலை செய்யணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டம் இல்லை. அதை தூக்கிட்டு போகிறதே கஷ்டம், அதை தாண்டி வேலை வேலை செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம மனசில் இருக்கிற இந்த சுமையெல்லாம், இந்த எமோஷன், இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், நம்ம கான்ஸ்டண்ட்டாக அந்த சேட்டரிங் உள்ளேயே ஓடிட்டே இருந்துட்டு போய் வேலையும் செய்யணும்னா அந்த பாரத்தை தூக்கிட்டே போய் நம்ம வெளியில் போய் வேலையும் செய்யணும், ஆஃபீஸில் போய் வீட்டில் போய் வேலையும் செய்யணும்னா கஷ்டம். ஸோ வேற இப்போ இந்த புரிஞ்சுக்கிட்டு இந்த பொறுப்பை நம்ம கீழே தூக்கி போட்டோம் அப்படின்னா மனசை பற்றின பொறுப்பு என்னோடது கிடையாது. இது என்ன எப்படி வேணால் ஆயிட்டு போட்டோம், எப்படி வேணால் கட்டு போட்டோம், இதை பற்றின டீலிங் நான் பண்ண தேவையில்லை அப்படின்னு அதை கீழே தூக்கி போட்டோன்னா அந்த 50 கிலோ மூட்டையை கீழே இறக்கி வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக போய் என்னோடய வேலையை இன்னும் ஈஸியாக போய் வேலையை பார்த்துக்கலாம், அவ்வளோதான் பெனிஃபிட். ஸோ அதனால் என்னென்னா மனப்பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ண தேவையில்லை, புற பிரச்சனை மட்டும் இன்னும் பெட்டராக இன்னும் ஈஸியாக, இந்த பொறுப்பு எனக்கு இல்லை அதை முழுசாக அந்த பொறுப்பை மட்டும் முழுசாக எடுத்துக்கிட்டு நான் போய் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரே அட்வான்டேஜ். அதனால் வந்து உடனே நாளைக்கே எல்லா உங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுமா புற பிரச்சனை அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இல்லையா. என்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய தகுதிக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான். நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா ஆக அதெல்லாம் கஷ்டம், வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காக நாளைக்கே ஆகிட முடியுமா அப்படின்னா ஆக முடியாது. அதுக்கான முயற்சி பண்ணால் தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ரீதியாக இப்படி தான் வேலை செய்யுது. இது முக்கியமான இது என்னென்னா இங்கே அந்த ஆராய்ச்சியை வந்து அந்த உங்களுக்குள்ளே போய் செக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் முடிவுக்கு வரும்போது தான் அது கம்ப்ளீட்டாக ஒரு முடிவுக்கு வருவீங்க, ஒரு அந்த இயக்கம் தன்னால் இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ தான். ஸோ இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? ஒரு டவுட் என்னென்னா, இப்போ ஒரு தாட் ஒன்று வருது, அது பார்த்தீங்கன்னா எத்திக்கலாக எத்திக்கல் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. ஓகே. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு ஹெல்ப்பு நான் வாங்கிட்டேன், ஓ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன். ஓகே, நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், நீ எனக்கு 10,000 ரூபாய் கொடு அப்படின்றார் அவர். நான்னா அதுக்கு 1,000 ரூபான்னு நான் வச்சுருக்கேன் நான். ஓகே. அவர் என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே இல்லீகலாக எத்திக்கலாக கொண்டு போயிட்டு இது மாதிரி பண்ணுறாரு. சரி. ஸோ இந்த மாதிரி எத்திக்கல் ப்ராப்ளம்லாம் வரும்பொழுது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது? ஒன்றுமே, திருப்பி நம்ம தான் 3 வகையான பிரச்சனை பார்த்தோம் இல்லையா. இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும். அகப்பிரச்சனை என்ன, இதில் என்ன அகப்பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க? அகப்பிரச்சனை என்னென்னா, இது மாதிரி அவர் பண்ணிருக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு வருத்தம் வருது. ஆமாம், வருத்தம் வரதான செய்யும். தப்பாக பண்ணார்னா வருத்தம் தானே வரும். இப்படி தப்பாக நீங்கள் நினை எதிர்பார்க்காத மாதிரி தப்பு பண்ணிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும், ஓ ஜாலியாக சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி எத்திக்கலாக பண்ணல அப்படின்னா வருத்தம் தானே வரணும். ஸோ கரெக்டாக தான் வருது, அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லையே. ஆனால் எனக்கு அது ஹெல்ப் கிடச்சிருக்கு. அதான். ஸோ சொல்ல வரேன், ஃபஸ்ட்டு பார்ட்டில் இங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லை, அகத்தில் எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த வருத்தத்துக்கான காரணம் என்ன, அவர் சரியாக எத்திக்கலாக பண்ணல ஏதோ நினைக்கிறீங்க. 1,000 ரூபாய் வாங்குற இடத்துல 10,000 ரூபாய் வாங்கிட்டார் அப்படின்னா வெளியில் இருக்கிற செயலில் வந்து அப்போ என்ன பண்ணோம், போய் அவரை பேசி புரிய வைக்க முடியுமா, இல்லை மிரட்டணுமா, இல்லை என்ன பண்ண முடியுமோ உங்களால், இல்லை வேறு ஃப்ரெண்டை வச்சு பேச முடியுமா, இன்னொருத்தரை வச்சு பஞ்சாயத்து பண்ண முடியுமா, இல்லை என்ன பண்ணுமோ, இல்லை வேறு வழி இல்லைன்னா 10,000 கொடுத்துட்டு வர முடியுமா, அது என்ன டீல் பண்ண முடியும், அப்படி வெளியில் அப்படி டீல் பண்ணோம், உள்ள டீலிங்கே பண்ண முடியாது சார். ஆக்சுவலி இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்க சிச்சுவேஷனாக இருந்திருக்கலாம். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு இப்போ இருக்கிற வேர்ல்டில் தெரியல. சில டைம் வேர்ட்ஸில் பேசுகிறாங்க கமிட்டடாக, அவங்கள நம்பி நம்ம இறங்குறோம். பட் இன் மிட்வே
எனக்கு தெரியாது, என்னால் முடியல, என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கள. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது? அதாவது நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. இப்போது சில பேர் வந்து சொல்கிற வார்த்தையை வந்து காப்பாற்றுவாங்க, கமிட்டடாக இருக்காங்க. சில பேர் வந்து ஜஸ்ட் நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணுறேன்றாங்க, வார்த்தையில் சொல்லி நம்மளுக்கும் ட்ரபிள் கொடுக்குறாங்க. பிரச்சனைன்னு வரும்போது அப்படியே தே ஜஸ்ட் லீவ் அண்ட் கோ. அதாவது எனக்கு தெரியாது அந்த மாதிரி. ஸோ அந்த பேர்டன், அடிஷ்னல் பேர்டன் நம்ம தலையில் வருது. அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம எப்படி மனசார எடுத்துக்கிறதோ, இல்லை எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எடுத்துக்கிறது? ஓகே, எனக்கு தெரியல. அதான் ஐ தாட் ஐ கேன் ஆஸ்க். சரி, ஓகே, ஆல்ரெடி பார்த்தது தான் நான் சொன்னேன் இல்லையா. நீங்கள் இன்னும் ஒரு 1000 லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எடுத்தினா கூட அதே சொல்யூஷன் தான், வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் வர மன பாதிப்புகளை ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு தான் பார்த்தோம் இல்லையா. நீங்கள் ஒரு நம்பிக்கை துரோகம் ஏதோ சொல்கிறீங்க இல்லையா, நம்ப வச்சுட்டு அவங்க அதை ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா அதனால் வர மன பாதிப்பு வரதானே செய்யும். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே சூப்பர்ப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். அதனால் வருத்தமாக தான் இருக்கும், கவலையாக தான் இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதில் என்ன பண்ண முடியும், நம்பிக்கை துரோகம் பண்ணாத மாதிரி அடுத்த ஒரு தடவை பண்ணி முடிஞ்சிச்சு, அந்த செயலே முடிஞ்சிச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, ஸ்கோப்பே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த தடவை கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும்னு பார்க்கலாம். அதுலேருந்து லெசன் பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த தடவை கொஞ்சம் வேறு மாதிரி டீல் பண்ணும். நம்பிக்கைனா மேபி முதலே ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் பண விஷயம்னா அக்ரிமெண்ட் மாதிரி எழுதி வாங்கிக்கணும், இல்லை அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம யோசித்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அதை செயலை கரெக்டாக டீல் பண்ணலாம். இந்த மாதிரி செயலில் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கலாம். அதனால் வர பாதிப்புகளை ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்களும் நானாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களாக இருந்தாலும் அவராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த நீங்கள் சொல்கிறது வந்து லைக் அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம அந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புளை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது பெட்டரா, இல்லை ஓகே? அதான் அது வந்து ஒரு சிங்கிள் ஆன்சர் எல்லாருக்கும் பொருந்த மாதிரி இருக்காது இல்லையா. உங்கள் சுச்சுவேஷனுக்கு மேபி அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கலாம், இன்னொருத்தர் சுச்சுவேஷனுக்கு கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணலாம், அப்புறம் சரின்னு இருக்கலாம். அது அந்த சுச்சுவேஷனை பொறுத்து மாறிட்டே இருக்கும் இல்லையா, பர்மனெண்ட்டாக எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்கிற அவரே வந்து மேபி கொஞ்ச நாள் ஒரு மாதம் கழிச்சு மேபி திருந்திட்டு வரலாம். ஸோ அப்போ அவாய்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அந்த சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் தான் அதை கரெக்டாக டீல் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம டீல் பண்ணவே முடியாது அப்படின்ற அந்த புரிதலை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. புறத்தில் வந்து எவ்வளோ 1000 விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அதுக்கு அந்த விஷயத்துக்கு எப்படி சொல்யூஷன் டீல் பண்ணணும், நம்ம அதுக்கு உள்ள நம்மளுக்கு தெரியலனா கூட அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கேட்டு அப்படி தான் டீல் பண்ணி ஆகணும், கற்றுக்கிட்டு டீல் பண்ணி ஆகணும். சில விஷயத்தில் தப்பு பண்ணி கற்றுக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. அண்ட் ஜென்ரலாக ஒரு டிஃப்ரென்ஸ், அதாவது பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுன்றாங்கள எந்த விஷயத்தை எடுத்தாலும், அதுக்கும் மீன்ஸ் ஜென்ரலி மோஸ்ட் ஆஃப் தெம் பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணணும் தான் நினைப்போம். பட் ப்ராக்டிக்கலி நிறைய விஷயங்கள் சக்சீட் ஆகாது இல்லை. ஸோ அது வந்து நம்ம நெகட்டிவ் திங்கிங்னால அந்த மாதிரி வருதா, இல்லை அந்த இந்த ஒர்க்குக்கு இதுதான் ஆக்ஷன் ஒரு இதுதான் கர்மா அந்த மாதிரி பேஸ்டா, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை? அதான் ஒரு விஷயம் வந்து கர்மான்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோட உனக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ, இல்லை இதுதான் வரணும் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிம்பிளாக அந்த மாதிரி நம்புனீங்கன்னா அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை நீ உங்கள் முயற்சி இன்னும் பத்தலை, அதுக்கு நீங்கள் அந்த ரிசல்ட் அடையிறதுக்கான முயற்சி இன்னும் பத்தலை, அவங்களுக்கு அவங்க அந்த ரிசல்ட் கிடைக்குது, நீங்கள் இன்னும் அந்த முயற்சி இன்னும் ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், இல்லை சரியான டைரெக்ஷனில் அந்த எஃபர்ட்டை போடணும் அப்படின்னு யோசிச்சு அந்த செயலில் ஏதாவது திருத்தம் இருந்தால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாமே தவிர அதுக்கு அதனால் வர பாதிப்பை எதுவுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டே போகணும்.